வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த பால் கொழுக்கட்டை வந்துங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்து வெள்ளம் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். ஏன்னா பால் கொழுக்கட்டையிலே ரெண்டு வகை இருக்குங்க, பசும்பாலில் சர்க்கரை சேர்த்து செய்கிறதும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பலகாரமாக செய்து சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை செய்யறதுங்க, ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு கொழுக்கட்டைனால அளவை உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாவை ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு மாவு நெய் எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம கொதிக்கிற சுடுதண்ணி ஊற்றும் போதுங்க நம்ம கை வச்சு கலர முடியாது. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணுங்க. அப்போ தான் நம்ம அரிசி மாவு கூட கலக்கும் போது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. கரண்டி வச்சு கலந்துக்கலாம். நான் மரக்கரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரண்டியால் கலந்துக்கும் போது சரியாக இருக்கும். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி பாருங்க. நல்லா ஒன்று சேர கலந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்படி ஒன்று சேர நல்லா கலந்து வச்சிடணும். இப்போ ஒன்று சேர்ந்து கலந்து வச்சு 15 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துச்சு. இந்த எல்லா மாவையும் ஒன்று சேர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப சூடாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சூட ஆற வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ மாவு ஒன்று சேர பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது கடைசியாக பால் கொழுக்கட்டையில் கரைச்சி விடுறதுக்கு திக்னஸ்க்காக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரியும் இதே மாதிரி ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி நீட்ட சேப்பிலையும் உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ எல்லா மாவும் உருட்டி வச்சாச்சுங்க. உருட்டின மாவு வேக வைக்கிறதுக்குங்க 1 கப் அரிசி மாவுக்கு 3 கப் தண்ணி, 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு மண்டவெல்லாம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டுங்க. ஒரு 50 ml தண்ணி விட்டு நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை, வடிகட்டி தான் ஊற்ற போகிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சுருக்கணுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பால் கொழுக்கட்டை மணமாகவும் இருக்கும், போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரகு போடும்போது நல்லா வெந்து வரும். போட்ட உடனே கலந்து விடக்கூடாதுங்க. கொதிக்க கொதிக்க நம்ம ஒட்டுக்காக கொட்டும் போது மேலே தண்ணி தெறிக்கும். அதனால தான் கையில் ஒரு 5-6 எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி போடும்போது சரியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. எடுத்து வச்சுருக்கிற மாவைங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் நல்லா 5 நிமிஷம் வெந்து வரணுங்க. வெந்து வரும்போது கீழே அடியில் போட்ட அந்த கொழுக்கட்டை எல்லாமே மேலே எலும்பி வருங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடணும். கொஞ்சமாக மாவு எடுத்து கரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இன்னி கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. 10 நிமிஷம் பக்கம் நல்லா வெந்துருச்சு. முன்னமே நம்ம கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் தான் மாவு கலந்துருந்தோங்க. அதுலேயே பாதி வெந்திருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ கலந்து வச்சுருக்கிற இந்த அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கிறத நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. கரைச்சி விட்ட மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெல்லம் வந்து கரைச்சி வச்சதை கலந்துக்கலாம். இப்போ வெள்ளை கரைசல் விட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூடவே 4 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடி செய்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுருந்தேங்க தண்ணி கொதிக்க வைக்கும்போது. அது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க வைக்கிற சுடுதண்ணியில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டு வேக வைக்கும்போதே ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் நல்லா தாங்க வரும். டேஸ்ட்டுக்கு மனத்துக்கு வேண்டி நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தேவையான பக்குவத்துக்கு கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டுங்க, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம்.
இப்போ பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. நம்ம செஞ்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் வந்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம பரிமாறும் போதுங்க அந்த மாவு கரைச்சி விட்டது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும், பார்க்கும்போது கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இறக்கி வச்சு கொஞ்சம் சூடு ஆற வச்ச பிறகு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காகும். இப்போ அருமையான சுவையில் சத்தான தேங்காய் பால் சேர்த்து வெல்லம் சேர்த்து பால் கொழுக்கட்டை நம்ம செய்துட்டோங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.